இது வரைக்கும் நாம் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சனல் எரர் ஆகியவற்றை பார்த்தோம். அந்த மூணில் பர்சனல் எரர் அப்படின்றது தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பர்சனல் எரர் தான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டோட அக்யூரேசியை நமக்கு சொல்கிறது. இதை மூன்றையும் பேஸ் பண்ணி நம்ம புத்தகத்தில் எக்ஸாம்பிள் 1.14 ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கோம். இது ரொம்ப மிக எளிமையானதாக நீங்களே கூட அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த மூணையும் பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள், டே டு டே எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை கடைக்கு அனுப்புவாங்க பொருள் வாங்க சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அசியூம் பண்ணிக்கிங்க, இப்போது உங்களை போயிட்டு கடையில் அரை கிலோ அரிசியும் ஒரு 50 கிராம் வந்து மிளகு வாங்கி வர சொல்கிறாங்க. உங்கள் முன்னால் ரெண்டு கடை, உங்கள் வீட்டு பக்கத்தில் ரெண்டு கடை இருக்குது, ரெண்டு மளிகை கடை, ஷாப் 1 ஷாப் 2. ஸோ நம்ம வாங்க வேண்டியது 1/2 கிலோ அரிசி, 50 கிராம் மிளகு. நமக்கு தெரியும் இப்போல்லாம் கடையில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வெயிங் மிஷின், அதாவது நிறைய அளக்கிறதுக்கான வெயிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அப்போது ரெண்டு கடையிலே வந்து வெயிங் மிஷின் இருக்கும். அப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னால் எந்த கடையில் வாங்குறதுக்கு முன்னால் என்ன கேட்கணும், எந்த கடையில் அந்த வெயிங் மிஷின் கரெக்டாக மெஷர் பண்ணுது, எந்த கடையில் அவங்க சரியான அளவு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாரு, மொதல் கடையில் போய் கேட்குறீங்க, அவர் சொல்கிறாரு, கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லைப்பா, கூட வந்து ஒரு 5 கிராம் கூட குறைய இருக்கும் நான் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய இதில் வந்து ஒரு 5% எரர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த ரெண்டு கடையில் எந்த கடையை தேர்ந்தெடுப்பீங்க, எந்த கடையில் அரிசி வாங்குவீங்க, எந்த கடையில் மிளகு வாங்குவீங்க, இல்லை ஒரே கடையில் ரெண்டுமே வாங்குவீங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ரெண்டுத்துக்கான அப்சல்யூட் எரரை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த கேஸில் பாருங்கள், இப்போ வந்து இங்கே வந்து இந்த கடையில் வந்து நீங்கள் அரிசி வாங்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ அரிசி வந்து என்ன சொல்கிறோம், நம்ம 500 கிராம் சொல்லலாம். இப்போ இதனுடைய அப்சல்யூட் எரர் அப்படின்றது என்னது, இதர் 500 ± 5 கிராம். இப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கு அவர் இட போட்டு கொடுத்தாருன்னா ஒருவேளை அது 495 கிராமாக கூட இருக்கலாம், ஆர் 505 கிராமாக கூட இருக்கலாம். இது வந்து அரிசிக்கான இது. அதே மாதிரி மிளகு வாங்கினா இதில் என்ன அப்சல்யூட் எரர் வரும், 550 ± 5 கிராம். அப்போது மிளகுங்க கடையில் வாங்கும்போது நமக்கு என்ன இருக்கும், 45 கிராமாக கூட இருக்கலாம் அல்லது 55 கிராமாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த முதல் கடைக்கான அப்சல்யூட் எரர். இப்போ ரெண்டாவது கடைக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது வந்து பர்சன்டேஜ் எரரில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க, வாட் இஸ் தி 5% ஆஃப் 500? எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம 5% அப்படின்றது 5 / 100 × 500. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 25 கிராம். அப்போது 5% எரர் அப்படின்னு அர்த்தம்னா, இந்த 500 கம்பேர் பண்ணும்போது 25 கிராம் அப்படின்றது தான் இதனுடைய அப்சல்யூட் எரர், 500 ± 25. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கடையில் நீங்கள் அரிசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 475 கிராமாக கூட இருக்கலாம் அல்லது 525 கிராமாக கூட இருக்கலாம். இந்த கடையில் நம்ம வந்து மிளகுக்கான இதை வந்து அப்சல்யூட் எரர் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி 5 / 100 × 50 கிராம் நான் வாங்க போகிறதுனால 50 என்ன வரும், நமக்கு 2.5 கிராம் வரும். அப்போ இந்த கடையில் நம்ம மிளகு வாங்கினா என்ன இருக்கும், 50 ± 2.5. அப்போது இங்கேருந்து வாங்கினீங்கன்னா இது வந்து 47.5 கிராமாக கூட இருக்கலாம் அல்லது 52.5 கிராமாக இருக்கலாம். இப்போது முதல் கடையில் நீங்கள் அரிசி வாங்கினீங்கன்னா பாருங்கள், 495 கிராம் அல்லது 505 கிராம். ரெண்டாவது கடைசியில் அரிசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 475 கிராமாக கூட இருக்கலாம் அல்லது 525 கிராமாக கூட இருக்கலாம். அப்போ எதை நம்ம டிசைட் பண்ணணும், இந்த கடையில் அரிசி வாங்குறது தான் வந்து பெட்டர். ஏன்னா இது வந்து 500 பக்கத்தில், இந்த எரர் வந்து பக்கத்தில் இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு வேளை அவருக்கு வந்து 475 கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு தான் வந்து லாஸ். அப்போது இந்த கடையை நம்ம அரிசி வாங்குறதுக்கு சூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது கேஸில் பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் ஷாப் 1 வந்து நீங்கள் மிளகு வாங்கினீங்கன்னா 45 கிராம் வரும் அல்லது 55 கிராம் வரும்.
ஒருவேளை உங்களுக்கு 45 கிராம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து லாஸ். அப்போது மிளகு வாங்குறதுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணலாம், ஷாப் 2 அதாவது மளிகை கடை 2 வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்க வேண்டிய வேல்யூ விட ரொம்ப கம்மியாக தான் வந்து அதனுடைய எரர் வந்து இருக்குது. அப்போது ஷாப் 2க்கு வந்து மிளகு வாங்கணும்னா நீங்கள் ஷாப் 2க்கு போகணும், அரிசி வாங்கணும்னா ஷாப் 1க்கு போகணும். இப்போ என்ன தெரியுது நமக்கு, ஷாப் 2ல நம்ம மிளகு வாங்குகிறோம், ஷாப் 1ல நம்ம அரிசி வாங்குகிறோம். ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பர்சனல் எரர் தான் வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து நான் அரிசியை வாங்குறதுக்கு நான் அப்சல்யூட் எரர் வச்சு நான் கால்குலேட் பண்ணேன். ஏன் நான் அப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஷாப் 1க்கு நம்ம வி ஹவ் டு கால்குலேட் தி பர்சனல் எரர், பட் ஷாப் 2க்கு பர்சனல் எரர் இருக்குது, பட் ஷாப் 1க்கு நம்ம வி நீட் டு கால்குலேட். அப்படி கால்குலேட் பண்ணோன்னா இந்த முரண்பாடு ஏன் நமக்கு வந்து தெரியும். இப்போது நம்ம ஷாப் 1ல இருக்கிற வெயிங் மிஷின் அல்லது டிஜிட்டல் தராசோட பர்சனல் எரர் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ அரிசிக்கு என்ன பர்சன்டேஜ் எரர் வரும் அந்த வெயிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி அப்சல்யூட் எரர் எரர் டிவைட் பை தி ட்ரூ வேல்யூ. ஸோ வி கெட் 0.01 இன்டு 100. ஸோ தி பர்சன்டேஜ் எரர் வில் பி 1%. அதே மாதிரி இப்போ நம்ம மிளகுக்கு கால்குலேட் பண்ணுவோம். மிளகுக்கு பர்சன்டேஜ் எரர் என்ன, இட் இஸ் ஈக்குவல் டு 5 divided by 50 into 100. பாயிண்ட் 1 into 100, திஸ் இஸ் ஈக்குவல் டு 10%. ஸோ அரிசிக்கு அந்த வெயிங் மிஷின் கொடுக்குற பர்சன்டேஜ் எரர் வந்து 1%, மிளகுக்கு 10%. இப்போது ஷாப் 2க்கு வாங்க, ஷாப் 2க்கு அரிசிக்கும் 5% தான், மிளகுக்கும் 5% தான் வருது. இப்போ நம்ம இதுலேருந்து தெரியுது ஆட்டோமேட்டிக்காக, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பர்சன்டேஜ் எரர் தான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மிஷினோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அக்யூரேசி உள்ளதுன்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அரிசிக்கு நம்ம ஷாப் 1 சூஸ் பண்ணணும். அது காரணம் ஷாப் 1ல வந்து 1% எரர், ஆனால் ஷாப் 2லேருந்து 5% எரர். ஆனால் அதே மாதிரி மிளகுக்கு பாருங்கள், ஷாப் 1ல வந்து 10% எரர், ஆனால் ஷாப் 2ல 5% எரர். அதனால தான் நம்ம வந்து ஷாப் 2 வந்து மிளகு வாங்குறதுக்கு நம்ம போகிறோம். இது வரைக்கும் எரர் அனாலிசிஸில் நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். அதில் எல்லா விஷயங்களையும் தொகுத்து நம்ம இங்கே பார்ப்போம். முதல்லனா மீன் ஆஃப் த மெஷர்மெண்ட். நம்ம பல குவாண்டிட்டி மெஷர் பண்ணும்போது அதை மீன் வந்து போய் எடுக்கணும், அந்த மீன் தான் வந்து ட்ரூ மெஷர்மெண்ட் சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டில் என்ன எரர் வந்துச்சு அதை வந்து இந்த சமன்பாடு மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எரரில் அப்சல்யூட் எரர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்சல்யூட் எரர் அப்படின்றது என்னென்னா, இதில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வரும், பட் இது ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது வந்து இது அனதர் முக்கியமான ஒரு குவாண்டிட்டி. நாலாவதாக இந்த அப்சல்யூட் எரரில் நம்ம மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த எரர்ஸ் வந்து சராசரியோட ஒட்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக இது. கடைசி ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ட்ரூ வேல்யூவோட எந்த அளவுக்கு வந்து அந்த அப்சல்யூட் எரர் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்றது. அப்புறம் சப்போஸ் இஃப் யூ வாண்ட் பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை $100 மல்லி பண்ணிங்கன்னா வி வில் கெட் தி பர்சன்டேஜ் எரர். அதுக்கப்புறம் கடைசியாக இதனுடைய மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த எல்லா எரர்லேயும் எது வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் எரர். ஏன்னா இதுதான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டோட அக்யூரஸியை சொல்கிறது.